இந்த வீடியோவில் வந்து அந்த ஃபைனல் இன்டீரியர் மாடலிங் வந்து கலர் கரெக்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், நம்ம மாயாவில் ரெண்டர் எடுத்தது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபைலில் இமேஜுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும், அதுக்குள்ளே அக்ளூஷன் ஒரு ஃபோல்டர் இருக்குது, தென் கலர் பாஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த அக்ளூஷனுங்கிற ஃபோல்டரில் இருக்கிறதையும் தென் கலர் பாஸில் இருக்கிற ஃபோல்டர் இருக்கணும், தனித்தனியாக ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து கலர் பாஸ் மட்டும் இருக்குது, அதேமாதிரி ஓப்பன் கொடுத்துட்டு அக்ளூஷன் பாஸையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது தனித்தனியாக வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேக்ரவுண்ட் லேயர் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணி நான் நார்மல் லேயராக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதை கலர் கரெக்ஷன் பண்ணும். ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஸோ கண்ட்ரோல் ஒன் கொடுத்துட்டு இமேஜஸில் ஃபஸ்ட்டு இதோட ஓவரால் பிரைட்னஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இங்கேலாம் வந்து கொஞ்சம் டார்க் அடித்த மாதிரி இருக்குது, ஸோ இங்கே ஓரளவுக்கு பிரைட்னஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கர்வில் லைட்டாக பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கேலாம் வந்து அதை சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஏரியாவில் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரிவியூ எடுத்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓகே ஓரளவு அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே ரைட். ஸோ இன்னும் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ரைட் ஓகே. ஸோ இப்போ அட்ஜஸ்டபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. ரைட் ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் ஃபோட்டோ ஃபில்டர். சரிங்களா, அது ஃபோட்டோ ஃபில்டர் அப்படிங்கிறதுல நம்ம போய் இப்போது எந்த டோன் கலர் வேணுமோ, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஆஃப்டர்நூன் டைமில் இருக்கிற மாதிரி பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு மார்னிங் ப்ளூ கூலிங் ஃபில்டர் கொடுத்து மார்னிங் ஏர்லி மார்னிங் டைம், ஸோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் கூலிங் 8% கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இப்போ ப்ரீ பார்த்திங்கன்னா ஸ்மால் எஃபெக்ட் தான் ஒன்று தெரியும், தென் ஓகே ரைட். ஸோ இப்போது இது கலர் பாஸோட கலர் கிரியேஷன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா, இப்போ வந்து இதில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஷேடோஸ்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரில இங்கே, தென் இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஷேடோஸ் வந்து தெரில. ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கலர் அக்ளூஷன் பாஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ அக்ளூஷன் பாஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேடோஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இதை லைட் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன் இமேஜஸில் அக்ளூஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோஷரில், ஸோ இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசர் அதிகம் பண்ணும்போது என்னாகும் பாருங்கள், அந்த ஷார்ப்னஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. என்ன பண்ணுறேன் எக்ஸ்ப்ளோசர் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டு தென் காமா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். காமா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஃபுல்லாக ஒயிட் ஆகும், பட் நம்ம காமா வந்து லிமிட்டாக வச்சுக்கலாம். ஓகே நமக்கு லைட் எஃபெக்ட் தான் இருக்கணும். ஸோ நிறையா டார்க்காக இருந்துச்சுன்னா ரூம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப டார்க்காக தெரியும். ஸோ நான் வந்து ஸ்லைட்டாக இருக்கிற மாதிரி எஃபெக்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துக்குறேன். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா லைட் ஷேடோ இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து நீங்கள் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இதை கொண்டு வந்து கரெக்டாக இப்படி அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டு இங்கே அப்போ பார்த்திங்க அப்படின்னா நார்மல்லேருந்து மல்டிப்புள் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ மல்டிப்புள் சேஞ்ச் பண்ணோன்னா பாருங்கள் இங்கே. ஓகே இதை மல்டிப்புள் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மல்டிப்புளெலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலாம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷேடோ இந்த இடம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு ஷேடோ கிடச்சிருக்கு. ஸோ கிளாத் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு எஃபெக்ட் கிடச்சிருக்கு, சின்ன எஃபெக்ட் தான், பட் வந்து ஷேடோ வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஷேடோ வந்து பர்ஃபெக்டாக தெரியும். ஓகே ஸோ இதுதான் ஃபைனலாக நம்ம எடுத்தது.
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம அதை வந்து ஃபைனல் கலர் கரெக்ஷன் வந்து நம்ம பண்ணணும். ஓகே ரைட். ஸோ இதோட இதை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதை இன்னொரு லைட் டைப்பில் வந்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய், தேங்க்யூ. இன்ட்ரடக்ஷன் அபவுட் இன்டீரியர் லைட்டிங் அண்ட் ரெண்டரிங் மாயா கோர்ஸ் வந்து இதோட முடியுது. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பெனிஃபிட் ஆவாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல சீரீஸோடு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.